Hello guys, வணக்கம். நான் உங்கள் நிதி நாராயணன் ஃப்ரம் சிட்டி கார் ட்ரைனர்ஸ். வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கிளைண்ட்டை டேர்னிங் பண்ணுறதுக்கு எப்படி ப்ராக்டிஸ் ஆகிட்டுருக்காங்க, ஹவு ஷி இஸ் கெட்டிங் ட்ரெயின் டு மேக் டேர்னிங்ஸ் அண்ட் மூவிங் ஆன் மார்க்கெட் ரோட். ஸோ மார்க்கெட் ரோட்டில் ஓட்டுறதுக்கும் வெஹிக்கிள் டேர்ன் பண்ணுறதுக்கும் தான் ப்ராக்டிஸ் செஷன் இன்றைக்கி. ஸ்ட்ரெயிட் நேராக போய்ட்டு அந்த ஜங்ஷன் லெஃப்ட். ஸோ நம்ம கூட மேடம் இருக்காங்க. ஸோ மேடம்க்கு வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 11th டே ஆஃப் கிளாஸ் அண்ட் டாஸ்க் நம்பர் 2 இஸ் மூவிங் ஆன் அ மார்க்கெட் ரோட் அண்ட் மேக்கிங் டேர்னிங்ஸ். ஸோ மார்க்கெட் ரோட்டில் மூவ் பண்ணும்போது என்னெல்லாம் போர்ஷன்ஸ் கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேவிங் அ வைடு வியூ, கெய்னிங் த ஸ்டீரிங் கண்ட்ரோல், ஸ்பீட் கண்ட்ரோல், லெஃப்ட் மிரர் அப்சர்வேஷன், ரைட் மிரர் அப்சர்வேஷன், ஃபோக்கஸிங் ஆன் த வெஹிக்கிள்ஸ் கமிங் ஃப்ரம் ஆப்போசிட் சைட், பின்னாடி வர வெஹிக்கிள்ஸை ஃபோக்கஸ் பண்ணணும், லெஃப்ட் அண்ட் ரைட் சைட் ஜட்ஜ்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணணும், ஹோல்டிங் த ஸ்டீரிங் ஸ்டடிலி அண்ட் ஸ்பீட் கண்ட்ரோல். ஸோ இந்த மாதிரி போர்ஷன்ஸ்லாம் தான் மார்க்கெட் ரோடில் கவர் ஆகுது. கமிங் அப் ஆஃப் லெஃப்ட் ஏரோடிக் வித் லெஃப்ட் இண்டிகேட்டர். கமிங் டு த டேர்னிங் பார்ட் அப்படின்னும் போது, லெஃப்ட் ஷுட் பி அ க்ளோசர் ஒன், ரைட் ஷுட் பி அ வைடர் ஒன். ஸோ டேர்னிங்கில் வந்து பேசிக்காக அவங்க ஸ்லோ பண்ணிக்கணும், ஸ்லோ பண்ணி தான் டேர்ன் பண்ணணும் வெஹிக்கிளை. அதே மாதிரி ஸ்டீரிங் கண்ட்ரோல் கரெக்டாக கெயின் பண்ணணும். டேர்னிங்கோட லெவல் ஆஃப் வித் எவ்வளோ இருக்குன்றதை அவங்க கரெக்டாக அனலைஸ் பண்ணி, ஷி ஹேஸ் டு மேக் அ டர்ன் அண்ட் ஷி ஹேஸ் டு ஸ்ட்ரெயிட் த வெஹிக்கிள், கரெக்டாக டர்ன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரெயிட் பண்ணிடணும் வெஹிக்கிளை. ஸோ இதெல்லாம் தான் வந்து டேர்னிங்கில் அவங்களுக்கு மெயினாக கவர் ஆகும் இந்த போர்ஷன்ஸ்லாம். ஸோ சைமல்டேனியஸாக ஐம் ஜஸ்ட் கவரிங் அப் ரெண்டு போர்ஷனே சைமல்டேனியஸாக கவர் பண்ணிகிட்டு இருக்கேன், இந்த மாதிரி மார்க்கெட் ரோட் ட்ரைவ் பண்ணுறதுக்கும் ஆஸ் வெல் அஸ் டேர்னிங்ஸ் மேக் பண்ணுறதுக்கும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டேர்னிங்ஸ் வந்து ஒரு ரோட்லேருந்து நம்ம மார்க்கெட் ரோடை க்ராஸ் பண்ணி அகெயின் வி ஹவ் டு கெட் இன் டு அனதர் ரோட். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரோட்டில் மூவ் பண்ணும்போதே ரைட்டு அவங்களுக்கு லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட், ரைட் சைட் ஜட்ஜ்மெண்ட்டும் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸ்டீரிங் கண்ட்ரோலும் கெயின் ஆகிடும், ஸ்பீட் கண்ட்ரோலும் கெயின் ஆகிடும், மிரர் அப்சர்வ் பண்ணுற அந்த ஹேபிட் வந்துடும் அவங்களுக்கு. ஸோ ரோடோட விட்த் அவங்க கேல்குலேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, நம்ம வெஹிக்கிளோட லென்த் ஆஸ் வெல் அஸ் பிரெத் இதுவும் கேல்குலேட் பண்ணுவாங்க. இப்போ மேடம் ஓன் பண்ணியிருக்கிறத பார்த்தீங்கன்னா, ஷி ஓன்ஸ் வேர்னா ஆட்டோமேட்டிக் கமிங் அப் ஆஃப் லெஃப்ட் ஏரோடிக். ஸோ இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மோடு தான் இருக்கும், பார்க்கிங், ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவிங், லெஃப்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷி ஹேஸ் ஜஸ்ட் பிரேக் ஆஸ் வெல் அஸ் ஆக்சிலேட்டர், ஷி டசன்ட் ஹவ் எனி கிளச். ஸோ இதில் கிளச் பிடிக்கிற வேலையே கிடையாது நமக்கு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பிரேக் அண்ட் ஆக்சிலேட்டர் மட்டும்தான். ஸோ அவங்க ஸ்பீடை வந்து பிரேக் வச்சே தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆக்சிலேட்டர் வந்து அவங்க எந்த லெவலில் கொடுக்குறாங்களோ அந்த லெவலில் தான் ஆக்சிலேட்டர் ஸ்லைட்டாக கொடுக்கணும். ஸோ அதான் நான் மேம்க்கு சொல்லியிருக்கேன், பர்ஃபெக்டாக ஷி ஹேஸ் டு கிவ் த ஆக்சிலேட்டர் வெரி ஸ்லைட்லி. எஸ், நீங்கள் ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஹியர் அகெயின் கமிங் அப் ஆஃப் லெஃப்ட், ஸ்ட்ரெயிட்டாக நெக்ஸ்ட் லெஃப்ட், நெக்ஸ்ட் லெஃப்ட் எடுத்துகிட்டு போவீங்க. ஸோ இந்த மாதிரி ரெசிடென்ஷியல் ஏரியாவில் அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போதே ஷி கெயின்ஸ் ஆல் த கண்ட்ரோல். ஸோ ரெண்டு மூணு பெனிஃபிட் இதில் அவங்களுக்கு ஆகிடும் கமிங் அப் ஆஃப் லெஃப்ட். இதை மாதிரி டி ஜங்ஷன்ஸில் ஷி ஹேஸ் டு ஸ்டார்ட் அனலைசிங். ஸோ ரைட் சைடில் வர வெஹிக்கிள் அனலைஸ் பண்ணணும் அண்ட் ஷி ஹேஸ் டு மேக் இட் ஆஸ் அ க்ளோஸ் லெஃப்ட். ஸோ கரெக்டாக ஸ்டீரிங் கண்ட்ரோல் கெயின் ஆகும். அதே மாதிரி ரோடு ஸ்ட்ரெயிட் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க ஸ்ட்ரெயிட் பண்ணணும் வெஹிக்கிளை. அண்ட் ஷி ஹேஸ் டு ஃபோக்கஸ் த மிரர்ஸ் ஆல்சோ, அட்ஜஸ்ட் பண்ணணும், அனலைஸ் பண்ணணும் வெஹிக்கிளோட வித்து லென்த்து எல்லாமே அவங்க பர்ஃபெக்டாக பார்த்துக்கணும். இன் பிட்வீன் டூ வெஹிக்கிள்ஸ்க்கு நடுவில் மூவ் பண்ணுற மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ஸ் வரும் இந்த மாதிரி ரோட்ஸில். ஸோ அப்போ வந்து அவங்க லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட், ரைட் சைட் ஜட்மெண்ட் பார்த்துட்டு தான் ஷி ஹேஸ் டு என்டர் இன் டு த வெஹிக்கிள் கமிங் அப் ஆஃப் ரைட் ஏரியா, குட் ரைட் இண்டிகேட்டர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் மார்க்கெட் ரோட்டில் அவங்கள மர்ஜ் பண்ண சொல்ல போகிறேன். ஸோ ஷி ஹேஸ் டு கெட் ஓவர் இன் டு த ஜங்ஷன் பாயிண்ட். ஸோ ஒரு ஸ்லோப்பில் மேட்ல ஏறுறாங்க. ஸோ நவ் ஷி ஹேஸ் ஃபோக்கஸ்ட் ஃபுல்லி ரைட் சைடில் ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க. நவ் ஷி டர்ன் டு ஃபுல் ரைட் ஹியர். ஸோ போத் த சைட்ஸ் அவங்க ஃபோக்கஸ் இருந்துகிட்டே இருக்குது. So now she is going to straight the vehicle gradually. So perfect straight panitaanga vehicle. So again she has occupied the left lane. Again you have to turn right there. So thirupi na ipo market road la inda small road ku thirupi avanga switch over panna poren. So ipo avanga pannum bodhu she has to put the indicator right mirror focus panikkanum, right wide a thirupanum. So indha mari merging as well as blocking avangalukku theriya varum. So opposite la vara vehicle oda speed calculate pannuvaanga, pinnadi vara vehicle oda speed calculate pannuvaanga. அவங்க கரெக்டாக டேர்ன் பண்ணும்போது அவங்க இதில் ஸ்பேஸில் இடிக்குமா இடிக்காதா அப்படின்றத பார்ப்பாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உள்ளே நுழையும் போது லெஃப்ட் சைட்லேயே வெஹிக்கிள் பார்க் ஆயிருக்கு, ரைட் சைட்லேயே வெஹிக்கிள் பார்க் ஆயிருக்கு. ஸோ கரெக்டாக அந்த லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட், ரைட் சைட் ஜட்ஜ்மெண்ட் அவங்களுக்கு வரும் இந்த மாதிரி ரோட்ஸில் நம்ம மூவ் பண்ணும்போது. ஸ்ட்ரெயிட்டாக போவோம், ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு கமிங் அப் ஆஃப் ரைட் எவ்ரி டே. ஸோ வியூவர்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஹவு ஃபார் அவர் கிளைண்ட் இஸ் கெட்டிங் ட்ரெயின் அண்ட் ஹவு யூ ஆர் ட்ரெயினிங் த கிளைண்ட்ஸ். ஸோ சிட்டி கார் ட்ரைனர்ஸ் பொறுத்த மட்டும் ஈச் அண்ட் எவ்ரி டே, ஈச் அண்ட் எவ்ரி டாஸ்க் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டை டே பை டே அவங்களே பார்க்கலாம்.
ஸோ ஒரு கிளைண்ட்டாக. ஸோ நீங்களுமே வீடியோஸ் பார்க்கும்போது தெரிஞ்சிருப்பீங்க, மேம் ஃபஸ்ட் டே ஓட்டினதுக்கும் இன்றைக்கி அவங்க ட்ரைவ் பண்ணுறதுக்கும் ஸோ மச் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இஸ் தேர். அதை மேமே பர்சனலாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷீ இஸ் கெய்னிங் த கான்ஃபிடென்ஸ் டே பை டே. ஸோ அவங்க வீக்கெண்ட்ஸ் மட்டும் தான் அவங்களுக்கு கிளாஸஸ் இருக்கிறதுனால ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக பிக்அப் பண்ணுறாங்க. பட் இன்றைக்கி வந்து இட்ஸ் எனார்மஸ் லெவல் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் அவங்ககிட்ட நம்ம பார்க்கலாம். நான் இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட ஹேண்ட் பிரேக் யூஸ் பண்ணலை, ரைட்டு. அண்ட் யூ வெரி வெல் நோ தட் ஐ டோன்ட் ஹேவ் அ கிளச் அண்ட் பிரேக் வித் மீ. இது மேமோட ஓன் கார். ஸோ எந்த ஒரு கண்ட்ரோலுமே இல்லாமல் ஷீ இஸ் டிரைவிங் த வெஹிக்கிள். என்ன தான் ஆட்டோமேட்டிக் காராக இருந்தாலும் ஆட்டோமேட்டிக் கார் தான் இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் மேனுவலோட. ஏன்னா மேனுவலாவது கிளச்சில் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் ஸ்பீடை. பட் இந்த வெஹிக்கிள் இட்ஸ் அ சோ பவர்ஃபுல் வெஹிக்கிள் கமிங் அப் ஆஃப் லெஃப்ட் யூரிட்டிக். ஸோ வேர்ன் ஆட்டோமேட்டிக் டீசல். ஸோ அதனால் பிரேக்லேருந்து கால் எடுத்த உடனே வெஹிக்கிளோட மூவ்மெண்ட் வந்து ரொம்ப எனார்மஸாக இருக்கும். ஸோ நம்ம பர்ஃபெக்டாக கண்ட்ரோல் பண்ணணும் வெஹிக்கிள் ஈச் அண்ட் எவ்ரி திங். ஸோ இப்போ இந்த ரோட்டில் தான் ஷீ இஸ் கோயிங் டு சுவிச் ஓவர். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி ஸ்மால் ரோட், ஃபுல் லெஃப்ட் திருப்பிக்கோங்க, ஃபுல்லி லெஃப்ட். வெரி குட், வெரி குட், பர்ஃபெக்ட். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக உள்ள மர்ச் பண்ணிட்டாங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டே இந்த மாதிரி நியூ நியூ சிச்சுவேஷன்ஸ் அவங்களுக்கு வரும்போது ஷீ கெட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் அ லாட். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷி ஹாஸ் டு மூவ் இன் பிட்வீன் தீஸ் டூ கார்ஸ். ஸோ இங்கே வேறு இவர் வேறு இருக்கார் கமிங் அப் ரைட் எவ்ரி டே. ஸோ அகைன் ஷீ இஸ் கோயிங் டு மேக் அ ரைட் டர்ன். ஸோ ரைட் டர்ன் பண்ணும்போது லெஃப்ட்டில் காஸ் பார்க் ஆயிருக்கு. ஸோ கரெக்டாக அந்த விட்டு அவங்க பார்த்துக்கணும். பார்த்துட்டு ஷி ஹேஸ் டு ஸ்ட்ரைட் த வெஹிக்கிள் கிராஜுவலி. ஸோ அதுவும் கரெக்டாக ஸ்ட்ரைட் பண்ணிட்டாங்க. ரோடு ஸ்ட்ரைட் ஆகும்போது ஷி ஹேஸ் ஸ்ட்ரைட் த வெஹிக்கிள். ஸோ நான் என்னெல்லாம் தியரிட்டிக்கலாம் அவங்ககிட்ட சொன்னேனோ அதெல்லாம் கரெக்டாக அப்ளை பண்ணுறாங்க. ஸோ வியூவர்ஸ் ஒன்ஸ் அகேன் ஐ ரிப்பீட், ஸோ மார்க்கெட் ரோட்டில் லெஃப்ட் என்னெல்லாம் போர்ஷன்ஸ் கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு வைட் வியூ ஆஃப் அனலைசேஷன், அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் அதர் வெஹிக்கிள்ஸ், ப்ரெடிக்டிங் த மூவ்மெண்ட் ஆஃப் அதர் வெஹிக்கிள்ஸ், ஸ்டீரிங் கண்ட்ரோல், லெஃப்ட் மிரர் அப்சர்வேஷன், ரைட் மிரர் அப்சர்வேஷன், மூவிங் ஆன் அ கான்ஸ்டன்ட் ஸ்பீட், கமிங் டு த டர்னிங்ஸ், லெஃப்ட் ஷுட் பி அ க்ளோசர் ஒன், ரைட் ஷுட் பி அ வைடர் ஒன், ஸ்பீடை கம்மி பண்ணிட்டு தான் டர்ன் பண்ணணும். ஸோ ஸ்லோயிங் டவுன் வைல் டர்னிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஜங்ஷன் பாயிண்ட்ல வரும்போது ஷி ஹாஸ் டு மேக் அ டர்ன். ஸோ லெஃப்ட் வந்து கரெக்டாக எந்த இடத்துல ஜங்ஷன் பாயிண்ட் வராங்களோ க்ளோஸாக திருப்பணும், ரைட்டு வைடாக திருப்பணும், ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணிக்கணும், லெஃப்ட் மிரர் அப்சர்வ் பண்ணணும், லெஃப்ட் இண்டிகேட் பண்ணணும். லெஃப்ட் திருப்பதாக இருந்தால் ரைட்டு போகிறாங்க அப்படின்னா ரைட் இண்டிகேட்டர், ரைட் மிரர். ஸோ டர்னிங்கோட போர்ஷன்ஸ் இது தான், ஸ்ட்ரெயிட்டாக போயிடும். ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ அண்ட் யூ கம் டு அ கன்க்ளூஷன் ஹவ் யூ ஆர் ட்ரைனிங் த கிளைண்ட்ஸ் அண்ட் ஹவ் த கிளைண்ட்ஸ் ஆர் கெட்டிங் ட்ரெயின் ஃப்ரம் சிட்டி கார் ட்ரைனர்ஸ் அகாடமி. ஆல்வேஸ் நீட் யூர் சப்போர்ட் வியூவர்ஸ். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். Followed by this video, I have a Facebook page named Nidhi Driving Instructors. Facebook page, like pannunga, City Car Trainers YouTube channel, subscribe pannunga, share pannunga. Thank you, viewers.